நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொண்டு நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு கர்த்தர் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் டிவோஷன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மற்றொரு வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2:20 வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. Proverbs 2:20. ஸோ யூ மே வாக் இன் த வே ஆஃப் குட்னஸ் அண்ட் கீப் டு த பாத் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அருமையான ஒரு பொன்மொழி என்று சொல்லலாம், முதுமொழின்னு சொல்லலாம். பெரியவர்கள் சிறியவர்களை பார்த்து அவ்வப்போது நல்ல ஆலோசனைகளை சொல்வார்கள். அந்த ஆலோசனைகள் சில சமயங்களிலே நமக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், சில சமயங்களிலே ஏற்புடையது இல்லாதிருக்கலாம். இந்த காலகட்டத்துக்கு ஏற்றப்ப சில காரியங்கள் அது சூட்டபிளாக அமையாது. ஆனால் நல்ல காரியங்களை பெரியவர்களிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். அதே போல தான் ஒரு பெரியவர்கள் சொல்லுகின்ற ஒரு நல்ல ஒரு பொன்மொழியைப் போல இங்கே சாலமோன் ஒரு காரியத்தை சொல்கிறார். பாருங்கள், நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. நல்லவர்களின் வழியிலே நடந்து பாருங்கள். அப்போ நல்லவர்கள் யார், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல பாதை காட்டுகிறவர்கள், அப்போ நல்லவர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் நீதியானவர்கள், நேர்மையானவர்கள், அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு மாதிரியாக முன்மாதிரியாக நல்ல ஒரு ரோலாக அவர்கள் திகழ்கிறவர்கள் தான் நல்லவர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நல்லவர்களின் வழியிலே நடந்து அடுத்த சொல்லிற்கு நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. ரைச்சஸ்னஸ், த பாத் ஆஃப் ரைச்சஸ், நீதிமான்களின் பாதையை காத்து கொள்வாயாக. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே மற்றும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு நல்லதாக தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அது முடிவு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனுக்கு போகிற வழி மிகவும் குறுகலானது, அது விசாலம் கிடையாது, குறுகலானது. அது நித்திய ஜீவனத்துக்கு, சொர்க்கத்துக்கு போகும். ஆனால் கேட்டுக்கு போகிற வழி ரொம்ப விசாலமாக இருக்கும், அது பாதாளத்தில் கொண்டு விடும் அப்படின்னு திருமறையிலே நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியென்றால் இந்த நல்ல வழியை, நல்லவர்களின் வழி சில சமயத்தில் நமக்கு ஒரு விசாலமாக தெரியாமல் இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக கரடு முரடான்னு தெரியலாம். அடிக்கடி சொல்கிறது உண்டு, நம்ம ஒரு நல்ல ஒரு ரிவார்டு வாங்கணும்னா கஷ்டப்படாமல் போய் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பையன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரான்னா டே அண்ட் நைட் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படித்ததுனால தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர முடியும். அதே போல தான் கேட்டுக்கு போகிறது விசாலமாக இருக்குது, சும்மா ஓடிடலாம். ஆனால் ஜீவனுக்கு போகிறது கொஞ்சம் குறுகலாக இருந்தாலும், கஷ்டப்பட்டு போனாலும் ஜீவ கிரீடை அங்கே இருக்குது. ஆனால் இங்கே நித்திய அழிவு தான் காத்திருக்குது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நல்லவர்களின் வழியில் நடந்து நீதிமான்களின் பாதைகளை நாம் காத்து கொள்ளும்போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இட் இஸ் எ பிளஸ்ஸிங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நம்ம நல்லவர்களின் வழியை நடக்கும்போது, நீதிமான்களுடைய பாதைகளை காத்து கொள்ளும்போது, இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளை தற்பரிசோதனை செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறது? நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் ஜஸ்ட் உங்கள் பெட்டில் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கடந்து வந்த வழிகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும், உங்கள் பாதை நல்ல பாதையாக இருந்துச்சா, நீதியான பாதையாக இருந்துச்சா அப்படின்னு தெரியும். இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் நீங்கள் கொஞ்சம் பண்ணினீங்கன்னா, ஒரு வாரம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் இது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், இது இதெல்லாம் செய்யணும். அப்படி செய்யும்போது 2 காரியங்கள் உங்கள் மனதிலே ஆழமாக வரும். ஒன்று,
உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ரியலி யூ வில் கெட் அ கிரேட் ஜாய். உங்களை அசஸ்மெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ளே வரும். ரெண்டாவது, நீங்கள் தைரியமாக மற்றவங்கள ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு காரியம் நடக்கும். இதுவரை நீங்கள் அப்படி செய்யலைன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து செய்து பாருங்கள். வித்இன் எ வீக் யூ வில் சீ த டிஃப்ரென்ஸ். இப்படிப்பட்ட நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொண்டு நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்திலே களி கூறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. யார் யார் இந்த நாளிலே நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்களோ ஆண்டவரே, நான் நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமானிகளின் பாதைகளை காத்துக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுமென்று கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக சுவாமி. நல்ல வழியிலே நடந்து நீதிமானிகளின் பாதையிலே காத்துக்கொண்டு இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட நீர் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன பிரச்சனைகள் உம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். விசேஷமாக வியாதியோடு பலவீனத்தோடு யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் அவருடைய சரீரங்களில் இருக்கிற வியாதிகளை நீக்கி போடும், பலவீனங்களை மாற்றி போடும். கர்த்தருடைய ஜீவன் உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கும்படியாய் சொபிக்கிறேன். இயேசுவின் ஜீவன் இறங்குவதாக. உன்னுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இந்த நாள் முழுவதும் அவளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.